அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹைதராபாத்தி ஸ்பெஷல் சிக்கன் 65 பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இஃப்தாருக்கு டெய்லி நோம்பு கஞ்சி வடை சமோசான்னு சாப்பிட்டுட்ருப்போம். எனக்காவது ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக நோம்பு திறக்கிறதுக்கு சாப்பிட்ணும்னு தோணும். அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சொல்லி கொடுக்குற இதே மாதிரி மெஷர்மெண்ட்ல மெத்தட்லையும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வரும். இப்போ வந்து நம்ம சிக்கன் 65 பிரியாணி செய்கிறதுக்காக 1 கிலோ அளவுக்கு நல்ல பவுனுள்ள சிக்கனாக மீடியம் பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக வேணாலும் கட் பண்ணி வாங்கிக்கோங்க, இல்லை சின்னதாக வேணாலும் கட் பண்ணி வாங்கிக்கோங்க, உங்களோட விருப்பம் தான். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக தண்ணி வடிய விட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம மேரினேஷன் பண்ணிக்கணும். அதுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 லெமனை வந்து ஜூஸ் புழிஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன், இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, அப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து 1 கிலோ அளவுள்ள சிக்கன் எடுத்திருக்கேன், அதுக்குண்டான மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து அதிகமாக சேர்க்குறீங்க அப்படின்னா இதில் அப்படியே டபுளாக ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் 65 மசாலா வந்து இது தான். இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் சிக்கன் கபாப் மசாலா, ஆச்சி பிராண்டில் வைக்கிறதுல சிக்கன் 65 மசாலா, அது வந்து டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் 65க்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த கபாப் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வேணாம்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க, நம்ம சேர்த்த மசாலாவே கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட நல்ல சிக்கன் 65 கலர் கொடுக்கறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவுமே ஃபுல்லாமே ஆப்ஷனல் தான், வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா மேக்னேஷன் அதாவது கோட் ஆகிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் 2 முட்டை உடச்சி ஊற்றியிருக்கேன். முட்டையும் வந்து ஃபுல்லாமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ முட்டை பார்த்தீங்கன்னா நல்லா சேர்த்து இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி 2 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வரும், ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா மசாலா பிரிஞ்சு வந்துடும். இந்த தயிர் சேர்க்கறனால நமக்கு வந்து சிக்கன் 65 பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜில் வந்து 1 ஹவர் வரைக்கும் ஊற விட்டுறலாம். இது ஊறினதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆகிறதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணியிருக்கணும். இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியனை வந்து வதக்க போகிறதில்ல, ஃப்ரை பண்ணி தான் சேர்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 6 பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக பிரியாணிக்கெலாம் கட் பண்ணி எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடு ஆனதுக்கு அப்புறமா வெங்காயத்தை உதிர்த்து விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மொத்தமான மத்து சேர்த்து ஃப்ரை பண்ண முடியாது. அப்படி ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 வெங்காயம் வெந்துடும், 1 வெங்காயம் வந்து வேகாது. ஸோ வந்து நமக்கு எல்லா வெங்காயமே கிறிஸ்பியாக கிடைக்காது. அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து 2 பேட்சாக நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஆனியன் வெங்காயம் வந்து சேர்க்கும் போது உங்களுக்கு ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும், அப்போ தான் சேர்க்கணும். இல்லைனா வந்து வெங்காயம் ஒரு மாதிரி வதங்கின மாதிரி ஆயிரும், ஸோ கிறிஸ்பியாக வராது. அதனால வந்துட்டு நல்லா எண்ணெய் சூடு ஆனதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து கலந்து விட்டுட்டே இருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நமக்கு ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும், அந்த டைமில் வந்து எல்லா வெங்காயத்தையும் வெளியே எடுத்துருங்க. இதுக்கப்புறம் 1 செகண்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சாலுமே வெங்காயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நம்ம பிரியாணியில் சேர்க்க முடியாது, சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும், அந்த டைமில் வந்து எல்லா வெங்காயத்தையும் வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி மறுபடியும் இன்னொரு பேஜ் இருந்ததுலையே அதையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரி எல்லா வெங்காயத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 1 கிலோ பிரியாணிக்கு 6 பெரிய வெங்காயம் வந்து கரெக்டாக இருக்கும். வெங்காயம் வந்து 3/4 வாசி 2வது பேட்ச் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கன் பார்த்தீங்கன்னா மேரினேஷன் வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ இது கூட வந்துட்டு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும், 3 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா சிக்கன் வந்து கிறிஸ்பியாக ஆகாது, அதனால கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மைதா மாவு சேர்க்குறனால நமக்கு கடைகளில் வாங்குற நமக்கு அந்த சிக்கன் 65 இருக்கு இல்லையா அந்த மாதிரி டேஸ்ட் கிடைக்கும். இது சேர்த்து வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ண உடனே நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். இதை வந்து நம்ம சேர்த்துட்டு ஊற வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சிக்கன் கிறிஸ்பியாக கிடைக்காது. அதனால எந்த டைமில் ஃப்ரை பண்ண போகிறீங்களோ அந்த டைமில் மட்டும் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதே ஆயிலே தான் இந்த சிக்கன் 65 நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ சிக்கனை வந்துட்டு தனித்தனியாக ஒவ்வொரு பீஸாக சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து ஒரு சைடு நல்லா குக்காகி உங்களுக்கு வந்து அந்த எண்ணெயிலேருந்து விட்டு வரும், லைட்டாக கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கத்தை திருப்பி விட்டுக்கோங்க. சிக்கனை நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டு ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து அதிகமாக சிக்கன் வந்து குக் ஆக வேணாம், ஏன்னா நம்ம தம் போடும்போதும் வேக தான் போகுது, அதனால சிக்கன் வந்து அதிக நேரம் குக் பண்ண வேணாம். அது மட்டும் இல்லாமல் சிக்கன் வந்து அதிக நேரம் நமக்கு குக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு மாதிரி லப்பர் மாதிரி ஆயிரும், சாப்பிட்றதுக்கு ஜூஸியாகவும் இருக்காது டேஸ்டியாகவும் இருக்காது. அதனால வந்து 7 நிமிஷத்துலேயே வந்து சிக்கனை வந்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி அப்படின்னா வெளியே தான் உங்களுக்கு கிறிஸ்பியாகவே தவிர உள்ளே வந்து சிக்கன் வேகாது. அதனால மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி ஒரு 7 நிமிஷம் கழித்து சிக்கன் எடுத்துடலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த சிக்கன் 65 ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் 65 பார்த்தீங்கன்னா வெறும் வயலில் சும்மா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ வந்து சிக்கன் 65 எல்லாமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே ஆயிலில் தான் நம்ம வந்து மசாலாவும் குக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஆயில் வந்து எனக்கு அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால கொஞ்சம் போல் நான் ஆயிலை வந்து வெளியே எடுத்துட்டேன். இப்போ அதே ஆயிலே வந்து நான் 2-3 கொத்தளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட 7-8 பச்சை மிளகாவை சென்ட்ரலில் கீரி ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்தை பொறுத்து. இது வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இந்த ஆயிலே வந்து எல்லாமே சேர்த்துக்கோங்க. ஆயிலை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ இது கூட வந்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிரியாணி, நீங்கள் எந்த மெத்தட் பிரியாணி செஞ்சாலுமே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஷாஹி ஜீரா ஆட் பண்ணியிருக்கேன், 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஆனியனை வந்து கொஞ்சமாக கார்னிசிங்க வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணிவிட்டு பிரியாணி செய்கிறனால இந்த பிரியாணியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம ஃப்ரைட் ஆனியன் தானே ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் அதிக நேரம் வதக்கணும் அப்படின்னு அவசியம் இருக்காதுங்க. 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், மிளகாய்த்தூள் உங்கள் காரத்தை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம நார்மலாக சிக்கன் கிரேவி மசாலான்னு சொல்லிட்டு கடையில் விற்கும் இல்லையா, அது வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூட இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து 4 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிரை ஆட் பண்ண கையோடையே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா தயிர் வந்து பிரிஞ்சு போகும், தயிர் வந்து ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் வந்து மசாலாவை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. தயிர் சேர்க்கும் போது அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தயிர் பிரிஞ்சு போயிடும், அதனால லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு கைவிடாமல் 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து மசாலாவோட அந்த தயிர் வந்து கோட் ஆகும். கோட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லெமனை வந்து ஜூஸ் புளிஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் ஜூஸ் வந்து இந்த மசாலாவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மசாலாவை பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்து மசாலாவை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்காகி வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம சிக்கன் 65 ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தேன், அது அவ்வளோத்தையுமே இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து கார்னிஷிங்காக வேணும் அப்படின்னா இதுலேருந்து 4 பீஸை வந்து தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா 1/2 கேஜி சிக்கனை வந்து தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன், அது கடைசியில் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா அதிக நேரம் வந்து மசாலாவை குக் ஆக விடக்கூடாது. ஒரே ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து சிக்கன் வந்து ஹார்டாயிரும். நம்ம சேர்த்த மசாலாலாம் அந்த மசாலாவோட பிரிஞ்சு வந்துடும், நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதனால 1.5 நிமிஷம் வரைக்கும் மட்டுமே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தனியாக மசாலா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரைஸ் வந்து வடித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன், அதில் வந்து 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கணும். இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக வந்து ஷாஹி ஜீரா, ஒரே ஒரு பெரிய ஏலக்காய், 2-3 பீஸ் வந்து ஜாதி பத்திரி, 1 ஸ்டார் அனியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து உங்ககிட்ட 1 ஸ்பைசஸ் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்தா மட்டுமே போதும். கொஞ்சமாக ஷாஹி ஜீரா மட்டும் நான் சேர்த்துக்கோங்க, அது வந்து இந்த ரைஸுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இதோட வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் ஜூஸ் வந்து ரைஸ் நல்லா வரைச்சிட்டு குழஞ்சி போகாமல் இருக்கும், ரைஸ்க்கு ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும்.
ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு கல் ரெண்டு கல் எக்ஸ்ட்ரான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆட் பண்ணால் தான் நம்ம வந்து சாதம் வடித்து விடும்போது கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டு வந்து நமக்கு சரியாக இருக்கணும். அதனால் உப்பு வந்து ஒரு ரெண்டு கல் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசி ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து பாகிஸ்தானி ட்ரிபிள் எக்ஸல் அரிசி தான் வந்து லூஸில் வாங்குவேன். இந்த மாதிரி மந்தி இல்லைனா ஹைதராபாத்தி ஸ்டைலில் ஏதாவது பிரியாணி செய்கிறோம் அப்படின்னா இந்த ரைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும், அப்போ தான் வந்து ரைஸ் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு பார்த்திங்கன்னா இது கூட நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியோட ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 90% வரைக்கும் நான் குக் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து இது வந்து கொஞ்சம் நின்று வேகும், லேட்டாக தான் வேகும். அதனால நான் 90% வரைக்கும் குக் பண்ணி எடுத்திருக்கேன். தம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்தியாவில் வேறு ஏதாவது பிராண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பாக்கெட்டுக்கு பின்னாடியே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% வரைக்கும் மட்டுமே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தம் போட்டுறதுக்கு சரியாக இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா வேக விட்டு தம் போட்டால் தான் நம்ம சாப்பிடும்போது வந்து அரிசி சாஃப்டாக இருக்குங்கிறனால நான் அந்தளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். இப்போ அரிசியை வந்து நல்லா வடிச்சுட்டு அதுக்கு ஒரு பங்கு மட்டுமே நான் வந்து சட்டியில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து சென்ட்ரலில் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல மசாலாவாக பரப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பேலன்ஸ் இருக்கிற ரைஸையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ இது கூட வந்து ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, கார்னிஷிங்காக தனியாக எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அந்த ஃப்ரைட் ஆனியனை இது கூட ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆயிலிருந்து கொஞ்சமாக இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கலராகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது வந்து ஹோம்மேட் கரம் மசாலா தான். கரம் மசாலா ரெசிபி வேணும்னா என்கிட்ட கமெண்டில் கேளுங்க, சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் நான் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன்னு சொன்னாலையா, ஒரு 1/2 kg மாதிரி நான் தனியாக மறுபடியும் மசாலா சேர்த்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து கார்னிஷிங்காக இது மேலே வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து அந்த 1 கிலோ சிக்கன்லேயே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு 4 பீஸ் வந்து செப்பரேட் பண்ணிட்டு இது மேலே அடுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறையா நமக்கு வைக்கும்போது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாதம் வடித்தோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணியிலேருந்து வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இந்த அரிசி வந்து நான் வேகிறதுக்கு லேட்டாகும்னு சொன்னேன் இல்லையா, அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்குமே வந்து தண்ணி வந்து அரிசி வந்து ரொம்ப வரையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1 டம்ளர் அளவுக்கு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக வந்து எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், இது ஃபுல்லாமே ஆப்ஷனெலாம், வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதை தம் போட்டு எடுத்துக்கணும். தம் போடுறது பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் தம் போட்டு எடுத்திருந்தேன். லோ ஃப்ளேமுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து உடனே ஓப்பன் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு, அதனால் உங்களுக்கு வந்து இந்தளவுக்கு ஆவி வருது. ஸோ ஆவி வராமல் ஆவியெல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷம் கழித்து சட்டியை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சாதம் வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கு. உங்களுக்கு வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கூட தம் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலாக லைட்டாக வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து ஃபுல் ரைஸுமே மிக்ஸ் பண்ணி விட்டுறக்கூடாது. இது வந்து கொஞ்சம் ஒயிட் ரைஸ் கொஞ்சம் மசாலாவோட சாப்பிட்டா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான உதிரி உதிரியான நல்ல பொல பொலன்னு சிக்கன் 65 பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் 65 பிரியாணி ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது, ரொம்ப வந்து ஹெவியாலாம் இருக்காது. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே லைட்டாக தான் இருக்கும், பார்க்குறதுக்கு தான் பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும், ஆனால் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், அஸ்லாம் வலைக்கும், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.